ரஜினிகாந்த் நடிச்ச கபாலி படம் வசூல்ல தினமும் ஒரு சாதனை படைச்சு வந்துட்டு இருக்கு. இந்த படம் வெளியான 6வது நாள்ல ரூபாய் 300 கோடியை தாண்டி இருக்கு. இந்த வார இறுதி நாட்கள்ல பெரும்பாலான அரங்குகள்ல காட்சி ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறதால எப்படியும் 400 கோடியை ஈஸியா தாண்டிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 400 கோடியை தாண்டினா கபாலி தான் ரஜினியோட திரையுலக வாழ்க்கையிலேயே அதிக தொகையை வசூலிச்ச படமா இருக்கும். கபாலியோட வெளிநாட்டு வசூல் தான் எல்லா இந்திய சினிமாக்காரர்களையும் மூக்கு மேல வரல வைக்க வச்சிருக்கு. இந்த படத்தினுடைய உரிமையை 8.5 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க அமெரிக்க விநியோகஸ்தர்கள்லாம். இந்த தொகையை முதல் நாளே தாண்டிடுச்சு கபாலி. முதல் 3 நாட்கள்ல மட்டும் 28 கோடியை குவிச்சு விநியோகஸ்தர்களை மகிழ்ச்சியில அழுத்திருக்கு. படம் வெளியான 6வது நாள் வர அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகள் எல்லாத்துலயுமே சேர்த்து மொத்தம் 138 கோடி அள்ளிருக்கு. எல்லா மொழிகளையும் சேர்த்து 160 கோடிகளுக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. இந்த வசூல் கணக்கு சாதாரண டிக்கெட் கட்டண அடிப்படையில தான் இருக்கு. தமிழகத்துல சத்யம் சினிமாஸ் மற்றும் மாயாஜல் போன்ற ஒரு சில திரையரங்குகளை தவிர மற்ற எல்லா அரங்குகள்லயும் முதல் 3 காட்சிகளுக்கு டிக்கெட் 1 சராசரியா 1000 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு. இந்த தொகையோட அடிப்படையில வசூல கணக்கு போட்டா அது எங்கேயோ போகும்னு சொல்றாங்க கபாலி வியாபாரத்தை கூர்ந்து கவனிச்சுட்டு வரவங்க. கபாலி படத்துக்கான 2வது வார டிக்கெட்டுகளும் படுவேகமா விற்பனை ஆயிட்டு இருக்கு. நாளையில இருந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால டிக்கெட்கள் எல்லாமே நகர்ப்புற அரங்குகள்ல 90% விற்பனை ஆயிடுச்சுன்றது குறிப்பிடத்தக்கது.